ரீசெண்டாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணமே அதில் ஃபிஷ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருந்தேன். அப்போ பார்க்கும்போது அங்கே பாருங்களேன், ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து அந்த ஸ்க்ரூ ஹோல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் பூந்துக்குச்சு. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணல, அதில் அதுவும் ரொம்ப பெரிய கேப் இல்லை, ஸோ ஃபிஷ் போகாதுன்னு நினச்சி விட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ஃபிஷ் அதில் போய் மாட்டிச்சு, அது எப்படி உள்ளே போச்சுன்னே தெரில. ஸோ எடுக்க ட்ரை பண்ணேன், வரவே இல்லை, நல்லா போய் உள்ளே லாக் ஆகிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிடிச்சி இழுத்து இழுத்து பார்த்தேன், அரமாக டெய்லில் பிடிச்சி இழுத்துட்டேங்க, வெளியே வந்துருச்சு. வெளியே எடுத்து விட்டனே ஒரு மாதிரி ஸ்விம் பண்ணிச்சு, என்னாச்சுன்னு தெரில. ஸோ அது உடம்புல டேமேஜ் இருக்கா இல்லையான்ட்டு எடுத்து பார்த்தேன். இந்த ஃபிஷ் வேறு தண்ணிக்கு வெளியே வந்து தான் ஆக்சிஜன் வேறு ப்ரீத் பண்ணோம், இது ரொம்ப நேரம் உள்ளே மாட்டியிருந்ததா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஃபிஷ் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது, உடம்புல எந்த டேமேஜும் இல்லை. ஸோ திரும்பி உள்ளே விட்டு பார்த்தா ஒரு மாதிரி செத்து போன மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டவுட் ஆகிடுச்சு, இந்த மீன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா ஒரு கார்னர் எடுத்து போட்டுட்டு ஃபிஷ்ஷை செக் பண்ணேன், அது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருந்தது, அது ரெக்கவர் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸை வந்து தர்மோகோல் வச்சு அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை திரும்பி செக் பண்ணேன், அது நல்லா தாங்க ஸ்விம் பண்ணிச்சு. அடுத்த நாள் பார்த்தா ஃபிஷ் நல்லா தான் இருந்தது.